உன்னை நேசிப்பவர் சோர்ந்து போவதில்லை உன்னை காக்கிறவர் கண்ணாயர்வதில்லை உன்னை நேசிப்பவர் சோர்ந்து போவதில்லை கலங்காதே மனமே அனைத்து மாதா தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இயேசு பாடுபட்ட தவ காலத்தில் நாம் இருக்கின்றோம் குறிப்பாக இயேசுவின் மரணம் அவருடைய படுகொலை என்பது கிறிஸ்தவர்கள் மனதிலே ஒரு ஆராத துன்பத்தை தருகிறது இந்த வேளையிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இறந்தார் என்று எப்படி நாம் கவலைப்படுகிறோமோ அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாம் பிறருடைய இறப்பை குறிப்பாக தற்கொலையை நாம் தடுக்க முடியும் எனவே தடுக்கப்பட வேண்டிய தற்கொலைகள் என்ற சிந்தனை தலைப்பிலே இன்று உங்களோடு உளவியல் பார்வையிலே சமூகவியல் பார்வையிலே திரு அவையின் பார்வையிலே விவிலியத்தின் பார்வையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன் தடுக்கப்பட வேண்டிய தற்கொலைகள் தற்கொலை என்பதன் ஆங்கில பதம் சூயசைடு என்று அழைக்கப்படுகிறது இது லத்தின் வருகிறது சூயி வருகிறது செல்ஃப் என்றால் ஒருவரை கொலை செய்வது அல்லது ஒருவரை காலி செய்வது ஒரு மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதைத்தான் நாம் தற்கொலை என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில் இதை செல்ஃப் மர்டர் அல்லது செல்ஃப் கில்லிங் என்று சொல்லுகிறோம் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை தானே தான் நாம் தற்கொலை என்று வரையறை செய்கிறோம் பொதுவாக மனித வாழ்விலே இரண்டு வகையான இறப்புகள் இருக்கிறது ஒன்று திட்டமிடப்படாத ஒரு இறப்பு அதை யாரும் தடுக்க முடியாது வயதான காலத்திலே வயது மூப்பினால் ஒருவர் இறந்து போகிறார் அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது எதிர்பாராத விபத்துக்கள் ஆக்சிடென்ட் தவிர்த்திருக்கலாம் ஆனால் நாம் விருப்பம் சிலர் இறந்து போகிறார்கள் இதையும் நாம் தடுப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் திட்டமிட்ட இறப்புகள் என்று இரண்டு வகை இருக்கிறது ஒன்று ஒரு மனிதன் அடுத்த மனிதனை கொலை செய்வது இதை நாம் தடுக்க முடியுமா என்று கேட்டால் தடுக்க முடியும் அதற்காகத்தான் காவல்துறையினர் இருக்கிறார்கள் நீதிமன்றங்கள் இருக்கின்றன இறுதியாக தற்கொலை ஒரு மனிதன் தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்வது இதை நாம் தடுக்க முடியுமா என்று கேட்டால் தடுக்க முடியும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் ஒன்றை சொல்கிறது இதுவரை மனித குல வரலாற்றிலே போர்களால் அல்லது ஒருவர் இன்னொருவரை தாக்குவதால் இறந்த மனிதர்களை விட தற்கொலை செய்து இறந்த மானுடர்களின் எண்ணிக்கை தான் மிக மிக அதிகம் என்று கவலைப்படுகிறது எனவேதான் அவர்கள் செப்டம்பர் பத்தாம் நாளை உலக தற்கொலை தடுப்பு நாள் அல்லது உலக தற்கொலை விழிப்புணர்வு நாளாக அவர்கள் அதை நினைவுகூர விரும்புகிறார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனித உயிர்களிலே நூறு நபர்களிலே ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் உலகத்திலேயே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் அதிகமாக வாழ்கின்ற இடம் என்பது முதலிடத்தை இந்தியா பெறுகிறது இரண்டாவது இடத்திலே சீனா இருக்கிறது மூன்றாவது இடத்திலே அமெரிக்கா இருக்கிறது இந்தியாவை பொறுத்தளவில் மூன்றாவது இடத்திலே கேரளா இருக்கிறது நான்காவது இடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தற்கொலையை குறித்த ஒரு வரலாற்று பார்வையை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன் விவிலியத்தில் தற்கொலைகள் நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கிறது ஏறக்குறைய ஏழு தற்கொலைகளை பற்றி விவிலியம் பதிவு செய்கிறது நீதி தலைவர்கள் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனத்திலே பார்க்கின்றோம் அபிமலக்கு என்று ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு பெண் தன்னை கொல்ல வருகிறாள் என்பது தெரிந்த பிறகு அவள் கொன்று தான் அவமானம் அடையக்கூடாது என்பதற்காக தன்னுடைய போர் வீரனை தன்னை வாளால் கொன்று அவரை கொலை செய்து விடுமாறு கேட்கிறார் நீதி தலைவர்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே பார்க்கின்றோம் சின்சோன் என்கிற நீதித்தலைவர் ஒரு வீட்டு திண்ணையை சாய்த்து பிலிஸ்தியரையும் தன்னையும் அவர் அந்த தற்கொலைக்கு கொலைக்கு உட்படுத்துகிறார் ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பார்க்கின்றோம் சவுல் அரசர் அவமானத்தால் தன்னுடைய உயிரை அவர் மாய்த்து கொள்ள விரும்புகிறார் எனவே பணியாளரிடம் சொல்கிறார் உன்னுடைய வாழால் என்னுடைய உயிரை கொன்று விடு என்று கேட்கின்ற பொழுது அவன் அதை மறுக்கின்றான் எனவே அவர் தன்னுடைய வாழை எடுத்து தனக்குள்ளே செலுத்தி தான் உயிரை விடுவதை நம் விவிலியத்திலே பார்க்கின்றோம் இரண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே அகித்தோப்பல் என்கிற ஒரு மனிதனை பற்றி பார்க்கின்றோம் அவர் தன்னுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்காக அவமானத்தால் அவர் நான்று கொண்டு சிறந்தார் என்பதை விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம் ஒன்று அரசர்கள் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே பார்க்கின்றோம் சிம்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்ரேல் அரசன் மக்கள் தன்னை எங்கே கொலை செய்து விடுவார்களோ என்பதற்காக பயந்து தன்னை எரித்துக்கொண்டு தன்னுடைய அரண்மனையையும் எரித்துக்கொண்டு அவன் இறந்து போனதாக விபிலியம் நமக்கு சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டுக்கு நாம் கடந்து வருகின்ற பொழுது மத்துயினர் செய்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கின்றோம் யூதாசு இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுத்து விட்டேனே என்ற குற்ற உணர்விலே தன்னுடைய பெற்ற வெள்ளிக்காசுகளையெல்லாம் எரிந்துவிட்டு அவன் தூக்கு போட்டு கொண்டான் என்பதையும் விபிலியம் பதிவு செய்கிறது விபிலியம் மட்டுமல்ல வரலாற்றில் நாம் சில மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் எட்வின் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இவர் தான் எஃப் எம் ரேடியோவை கண்டுபிடித்தவர் இவர் முயற்சிகளை செய்து எஃப் ரேடியோவை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறார் தன்னுடைய முயற்சி எங்கே தோற்று போய்விடுவோமோ என்கிற அச்சத்திலே தற்கொலை செய்து கொண்டார் என்பதாக வரலாற்றில் இவரை பற்றி நாம் பார்க்கிறோம் அதே போல அண்மையிலே அரியலூர் பகுதியை சார்ந்த கனிமொழி என்கிற ஒரு மாணவி அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் மிகச்சிறந்த அறிவாளி அந்த நீட் எக்ஸாமிலே நீட் தேர்விலே தான் தேர்ச்சி பெறவில்லை என்பதற்காக தேர்வு நன்றாக எழுதவில்லையே தான் போட்டு போய்விடுவோமோ என்ற பயத்திலே அவரும் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஏன் மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உளவியல் அடிப்படையிலே மூன்று காரணங்களை சொல்வார்கள் ப்ரீ டிஸ்போசிங் இயற்கையாக நமக்குள்ளே சில குறைபாடுகளை நாம் உணர்கின்றோம் இரண்டாவது

முதலிலே மரபணு காரணங்களை உளவியலறியர்கள் சொல்கிறார்கள் நம் பெற்றோர்கள் மூதாதர்களிடமிருந்து வருகின்ற பலவீனமான மரபணுக்கள் தோல்விகளை தாங்க முடியாத ஒரு மனநிலையை நம்மிடம் உருவாக்குகிறது இதற்கு நாம் பொறுப்பல்ல இது நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற மரபணு இது இயல்பாக நம்மிடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது உடல் சார்ந்த சில குறைபாடுகள் இருக்கிறவர்களும் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த எண்ணங்கள் வருவதற்கு அது அடிப்படையாக அமைகிறது குறிப்பாக நீண்ட நாட்கள் நோயோடு போராடுகிற ஒரு நபர் ஏன் நான் உயிர் வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பலாம் அல்லது ஒரு குணப்படுத்த முடியாத நோய் என்று தெரிகின்ற பொழுது எந்த மாத்திரை மருந்தும் தன்னுடைய உயிரை குணப்படுத்த முடியாது என்று நினைக்கின்ற பொழுது அவரும் தற்கொலை செய்வதற்காக சிந்திக்கிறார் என்பதை உளவியல் சொல்கிறது அதே போல சிலர் பிறருக்கு பாரம் நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் பிறருக்கு பாரமாக இருக்கிறேனே என்று நினைக்கின்ற மனிதர்களும் இப்படி தற்கொலை எண்ணங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல தவறான போதை பழக்கங்களும் ஒரு மனிதனை தற்கொலைக்கு தூண்டுகிறது என்று உளவியல் சொல்கிறது அளவு கடந்த பயம் என்பது மனிதனை தற்கொலைக்கு தூண்டுகிறது இந்த பயத்திலே இரண்டு வகை இருக்கிறது உண்மையிலேயே புலி அல்லது சிங்கம் எனக்கு முன்னால் நிற்கிறது என்று ஒரு மனிதன் பயப்படுவது என்பது ஒன்று பல நேரங்களிலே நாம் கற்பனை பயத்திலே வாழ்கிறோம் அது அப்படி நடந்தால் எப்படி இது எப்படி நடந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இமேஜின்டு ஃபியர் பல நேரங்களிலே நாம் கற்பனை செய்து கொண்டு பயத்திலே வாழ்கிறோம் அதுவும் தற்கொலைக்கு காரணமாக அமைகிறது இரண்டாவது இழப்பு நாம் விரும்புகின்ற ஒரு நபர் நாம் காதலித்த ஒரு நபர் அல்லது என்னுடைய கணவன் மனைவி அல்லது என்னுடைய பெற்றோர்கள் யாரோ நான் விரும்புகின்ற ஒரு நபர் இறந்து விட்டார் என்றால் அந்த இழப்பு என்பதும் நமக்கு மிகப்பெரிய அந்த தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிறது மூன்றாவது அவமானம் மீள முடியாத கடன்கள் அல்லது சக மாணவர்களுடைய கிண்டல்கள் அல்லது பெண்களை பொறுத்தளவில் பாலியல் அத்துமீறல்கள் இவையெல்லாம் தனக்கு எங்கே அவமானத்தை கொண்டு வந்து விடுமோ என்று பயந்து கொண்டு இவர்களும் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் நான்காவதாக கோபம் ஆத்திரம் பல நாட்களாக பல மாதங்களாக பல ஆண்டுகளாக அது நமக்குள்ளே கோபம் ஆத்திரமாக மாறுகின்ற பொழுது அதுவும் தற்கொலைக்கான காரணமாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம் சமூக காரணங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக திருமணம் ஆகாத மனிதர்களுக்கு தற்கொலை எண்ணம் அதிகமாக வருகிறது என்று சொல்கிறார்கள் ஏனால் திருமணம் ஆன பிறகு மனைவி பிள்ளைகள் குடும்பம் அவனை தாங்கிக் கொள்கிறது அதே போல வேலையில்லா பட்டதாரிகளுக்கும் இந்த எண்ணம் அதிகமாக வருவதாக உளவியல் சொல்கிறது ஏனென்றால் மற்றவர்களைப் போல் என்னால் வாழ முடியவில்லையே என்ற ஏக்கம் அவளுடைய மனதை மெகுவாக பாதிக்கிறது சமய காரணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சில சமயங்கள் மிக கட்டுப்பாடுகளை விதிக்கிறது மிக அதிகப்படியான சட்டங்களை சொல்கின்ற பொழுதும் மனிதர்கள் சோர்ந்து போகிறார்கள் இவற்றைத்தான் நாம் தற்கொலைக்கான காரணங்களாக நாம் பார்க்கின்றோம் தற்கொலையைப் பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு சில உளவியல் கோட்பாடுகள் நமக்கு உதவி செய்கிறது சிக்மெண்ட் ஃப்ராய்டு என்று சொல்லப்படக்கூடிய உளவியல் அறிஞர் சொல்கிறார் நமக்குள்ளே இரண்டு விதமான சக்திகள் அல்லது ஆற்றல்கள் வெளிப்படுகிறது ஒன்று வாழ்வுக்கான சக்தி அதை ஈரோஸ் என்று அழைப்பார்கள் இன்னொன்று அழிவுக்கான சக்தி தனத்தோஸ் என்று சொல்லப்படக்கூடிய அழிவுக்கான சக்தி ஒரு மனிதருக்குள்ளே இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றை ஒன்று மாறி மாறி நமக்குள்ளே வருகின்ற பொழுது இந்த தற்கொலைக்கான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அவர் இரண்டு விபரீத உணர்ச்சிகளை பற்றி பேசுகிறார் ஒன்று சாடிசம் அடுத்தவரை துன்புறுத்தி தான் மகிழ்வது இரண்டாவது மசோக்கிசம் ஒரு மனிதன் தன்னையே துன்புறுத்தி அதனால் மகிழ்வது எனவே இதனுடைய அடிப்படையிலும் தற்கொலைக்கான காரணத்தை உளவியல் நமக்கு விளக்கி காட்டுகிறது எமில் துர்கேம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகவியலாளர் ஏன் மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதற்கு நான்கு காரணங்களை தருகிறார் முதலாவதாக அனாமிக் திருப்தியற்ற மனம் சில மனிதர்கள் எதிலுமே திருப்தி அடைய மாட்டார்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற ஆசைகளை கொண்டிருப்பார்கள் எதுவுமே அவர்களுக்கு திருப்தியை தராது இந்த ஒரு மனநிலை தற்கொலைக்கான அடிப்படையாக அமைவதாக அவர் சொல்கிறார் இரண்டாவதாக ஈகோயிசம் தனிமை உணர்வு சில மனிதர்கள் எப்பொழுதும் தனிமையிலே இருக்கிறார்கள் வெறுப்பிலே இருக்கிறார்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த அளவுக்கு அதிகமான தனிமை உணர்வும் இந்த தற்கொலைக்கான ஒரு காரணமாக அமைகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் மூன்றாவதாக பேட்டலிஸ்டிக் பறிபோகின்ற பொழுது ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்கின்ற சூழல் அவரது சுதந்திரத்தை அவரை அவ அனுபவிக்க விடாமல் செய்கின்ற பொழுது அல்லது அளவுக்கு மீறிய சட்டங்கள் அவரை கட்டுப்படுத்துகிற பொழுது அவர் தற்கொலையை நாடுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம் இறுதியாக அல்ட்ரோயிஸ்டிக் சிலர் உயர்ந்த லட்சியங்களுக்காக தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் சில தற்கொலை படைகளை பார்க்கின்றோம் உயர்ந்த லட்சியங்களுக்காக தங்கள் உயிரை அவர்கள் கொடுப்பதற்கு முன் வருகிறார்கள் அதே பேக்லர் என்று சொல்லப்படக்கூடிய உளவியல் அறிஞர் நான்கு காரணங்களை சொல்கிறார் சிலர் விளையாட்டாக தற்கொலை முயற்சியை செய்கிறார்கள் அது தற்கொலையாக முடிந்து விடுகிறது என்பதாக சொல்கிறார் சிலர் தப்பிக்கும் வழி தன்னுடைய வேதனையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்பது புரியாமல் தவிக்கின்ற பொழுது அவர்களும் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் மூன்றாவதாக பிறரை பழி வாங்குவதற்காக கூட சிலர் தற்கொலை முயற்சி செய்கிறார்கள் தியாகம் பிறர் வாழ்வதற்காக ஒரு மனிதன் தன்னையே மாய்த்துக் கொள்வது என்பதும் தற்கொலை அடிப்படையில் அமைகிறது அதே போல ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக சுயநலத்தை தேடுகிறான் பிற நலத்தோடு வாழவில்லை என்று சொன்னாலும் அவனுடைய வாழ்க்கையிலே தொய்வு ஏற்படுகிறது எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே குறிக்கோளோடு ஒரு அர்த்தத்தோடு வாழ்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறுகிறது ஒரு மனிதன் தனக்காக மட்டுமல்ல பிறருக்காக வாழ்கின்ற பொழுதும் அவனுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுகிறது என்பதைத்தான் உளவியல் கோட்பாடுகளிலே நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே தற்கொலைக்கான உளவியல் கோட்பாடுகளை புரிந்து கொண்ட நாம் தற்கொலையை தடுக்கும் சில வழிமுறைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் தற்கொலை நடக்கிறது என்பதற்கு உலக சுகாதார நிறுவனம் ஒரு ஏழு வகையான தற்கொலை முறைகளைப் பற்றி பேசுகிறது பெரும்பாலானவர்கள் விஷம் அருந்தி அல்லது மாத்திரைகள் அருந்தி சாகிறார்கள் சிலர் தூக்கிலே தொங்கி உயிர் விடுகிறார்கள் சிலர் ஆபத்தான கருவிகளை பயன்படுத்துவது துப்பாக்கி வெடிமருந்து பொருட்களை பயன்படுத்துவது அல்லது ரயில் தண்டவாளத்திலே தங்கள் உயிரை விடுவது என்று சிலர் அந்த முறையை பயன்படுத்துகிறார்கள் சிலர் மாடியிலிருந்து குதித்து உயிர் விடுகிறார்கள் சிலர் தங்கள் உடலை கீறுதல் வழியாக ரத்தம் வெளியாவதன் வழியாக உயிரை விடுகிறார்கள் சிலர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரை விடுகிறார்கள் சிலர் நீரிலே மூழ்கி தங்கள் உயிரை விடுகிறார்கள் இப்படி பல்வேறு தற்கொலை முறைகளை மனிதர்கள் பயன்படுத்துவதை உலக சுகாதார நிறுவனம் நமக்கு தருகிறது நம்மிலே பலர் நினைக்கின்றோம் தற்கொலை என்பது திடீரென நிகழ்வது ஒன்று அல்ல மாறாக அதற்கென்று சில படிமுறைகள் இருக்கிறது அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் தற்கொலை செய்பவர்களை நாம் தடுக்க முடியும் தற்கொலையை நாம் குறைக்க முடியும் அந்த படிமுறைகள் என்ன முதலாவதாக தற்கொலை எண்ணம் என்பது நமக்குள்ளே வருகிறது அல்லது ஒருவருக்கு வருகிறது அது எப்போதாவது வந்து போவது என்பது நாம் கவலைப்பட வேண்டிய காரியம் அல்ல ஆனால் அடிக்கடி ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறார் என்கிற எண்ணம் அடிக்கடி வருகின்ற பொழுது நாம் அதை கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தற்கொலைக்கான திட்டம் பலவிதங்களிலே நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் இந்த பல்வேறு திட்டங்களை குறித்து யோசிப்பது என்பது நமக்கு பிரச்சனை அல்ல ஆனால் இந்த தான் ஒரு மனிதன் சாக போகிறேன் என்று முடிவு செய்வது அந்த திட்டத்தை முடிவு செய்வது என்பது நாம் சற்று கவனமாக உற்று நோக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வருகிறது மூன்றாவதாகத்தான் தற்கொலை முயற்சி எனவே தற்கொலை எண்ணம் தற்கொலை திட்டம் அதற்கு பிறகு தற்கொலை முயற்சி இதிலே வெற்றி என்பது ஒரு மனிதன் உயிரை விட்டு விடுகிறான் ஆனால் சிலர் தோல்வி அடைகிறார்கள் ஒருவேளை நாற்காலி உடைந்து விடுகிறது அல்லது தீயிலே கருகின்ற பொழுது தீ அணைக்கப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அதற்கு பிறகும் அவர்கள் உயிர் வாழ்வது என்பது சவாலான காரியம் எனவே அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இந்த தற்கொலைக்கான சில அடையாளங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தற்கொலை செய்கின்ற மனிதர்கள் சில அறிகுறிகளை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் முதலாவது நேரடியான பேச்சு எனக்கு வாழ்க்கையில் அர்த்தமில்லை நான் வாழ்ந்து என்ன பயன் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று நேரடியாகவே பேச ஆரம்பிப்பார்கள் நான் சாக போகிறேன் எதுக்காக நான் உயிர் வாழணும் என்று அவர்கள் நேரடியாக பேசுவதை நாம் சற்று கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது வழக்கத்துக்கு மாறான செயல்பாடுகளை அவர்களிடம் நாம் பார்க்க முடியும் மறைமுகமாக அவர்கள் தற்கொலைக்காக தங்களை தயார் செய்வார்கள் குறிப்பாக அதிகமாக தனிமையிலே இருப்பார்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் கூட சற்று இறுகிய மனநிலையோடு அவர்கள் காணப்படுவார்கள் திடீரென்று பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அவர்கள் அக்கவுண்டை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் சில கடன்களை அவர்கள் அடைப்பார்கள் அல்லது தங்களிடம் இருக்கிற விலை மதிப்பான பொருட்களை சிலருக்கு பரிசு கொடுத்து மகிழ்வார்கள் அல்லது இப்பொழுது உள்ள காலகட்டத்திலே முகநூல் பதிவுகளிலே அந்த தற்கொலை சார்ந்த காரியங்களை அவர்கள் பதிவிடுவார்கள் அதே போல பிடித்த நபர்களிடம் மிக அதிகமான நேரம் அவர்கள் உரையாடல் செய்வார்கள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது தற்கொலைக்கான திட்டம் அவருடைய மனதிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சிலர் வரைபடம் கூட வரைந்து வைத்திருப்பார்கள் எப்படி தான் போகிறேன் என்பதை பற்றிய வரைபடம் கூட வரைந்து வைத்திருப்பார்கள் எனவே அவர்களுடைய அறைகளை நாம் அப்பொழுது பா அவ்வப்பொழுது பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவர்களை நாம் தொடர்ந்து அந்த தற்கொலையிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தற்கொலையை தடுக்கும் முறைகளை நாம் புரிந்து கொண்ட நாம் நாம் என்ன செய்ய வேண்டும் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதிலே இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று தற்கொலைக்கு முன் நாம் அதை எப்படி தடுக்க முடியும் ஒருவேளை தற்கொலை நடந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் எனவே இரண்டு படிநிலைகளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தற்கொலை செய்வதற்கு முன்னால் அவருடைய அறிகுறிகள் மீது நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது அவர் ஒருவேளை தற்கொலை செய்து கொள்வாரோ என்கிற ஒரு பயம் உங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் முதலில் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக உடனிருப்பு பாதுகாப்பு அவரோடு மிக அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டும் அவருக்கு பிடித்த நபர்களோடு அவர் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதே போல அவர் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையிலே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முயற்சியிலிருந்து அவர் விலகி நிற்கின்ற ஒரு ஒரு சூழலிலே பாதுகாப்பான சூழ்நிலையிலே அவர் இருக்கிறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவருக்கு ஒரு மன தைரியம் நாம் கொடுக்க வேண்டும் இதுவும் ஒரு மனிதரை தற்கொலையிலிருந்து காப்பாற்றும் அதே போல அவருடைய மன அழுத்தம் குறைப்பது ஒருவேளை ஒரு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வை குறித்து மிக அதிகமாக அச்சப்படுகிறார் அந்த மாணவர் என்று சொன்னால் இந்த தேர்வை இந்த ஆண்டு எழுத வேண்டாம் அடுத்த ஆண்டு எழுதி கொள்ளலாம் என்று அவருடைய மன அழுத்தத்தை குறைப்பது எதை அவர் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கிறாரோ அதிலிருந்து சற்று ஓய்வு கொடுப்பது என்பதும் இந்த தற்கொலையை தடுப்பதற்கான வாய்ப்பாக அமையும் அதே போல வாய்ப்புள்ளவர்கள் உளவியல் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம் அதே போல ஆயுத கட்டுப்பாடு ஒருவேளை அவருக்கு தற்கொலை செய்தவருக்கான அந்த ஆயுதங்கள் அந்த உபகரணங்கள் அவருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் அவரை தற்கொலையிலிருந்து நாம் காப்பாற்ற முடியும் தற்கொலைக்கு முன்னால் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் குறிப்பாக சில நிறுவனங்கள் கல்லூரி விடுதிகள் அல்லது சில குருமானவர்கள் கூட தற்கொலை செய்திருக்கிறார்கள் அப்படி நடந்துவிட்டால் நாம் என்ன செய்வது உடனடியாக பெற்றோருக்கு அல்லது அவருடைய காப்பாளருக்கு நாம் தகவல் தெரிவிக்க வேண்டும் இரண்டாவதாக உயர் அதிகாரி நமக்கு யாரோ அவருக்கு நாம் ஒருவேளை வாடனுக்கு தெரிய வந்தால் அவர் அந்த கல்லூரியின் முதல்வருக்கு அதை உயர் அதிகாரிக்கு அதை தெரிவிக்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு பத்திரிகை செய்தியை தயாரிக்க வேண்டும் ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்கிற ஒரு நல்ல ஒரு பத்திரிகை செய்தியை நாம் தயாரித்து வைத்துக் கொண்டால் யாராவது நம்மிடம் கேட்கின்ற பொழுது அதற்கான பதிலை நம்மால் சொல்ல முடியும் அதே போல உடன் இருந்த மாணவர்கள் ஒருவேளை ஒரு கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்டு என்று சொன்னால் அவரோடு அந்த அறையிலே வாழ்ந்த மற்ற மாணவர்களுக்கும் சில உளவியல் வகுப்புகள் அல்லது உளவியல் ஆலோசனைகளை நாம் கொடுக்க முன்வர வேண்டும் அதே போல அந்த கல்லூரி மாணவரை இழந்த அவருடைய பெற்றோர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கும் சில உளவியல் ஆலோசனைகளை நாம் கொடுக்க வேண்டும் இவையெல்லாம் இந்த தற்கொலையை கையாள்வதற்கான அந்த யுக்திகளை அல்லது அந்த மனநிலையை நமக்கு கொடுக்க முடியும் தற்கொலை குறித்த இந்த விழிப்புணர்வு நமக்கு அவசியமாக இருக்கிறது குறிப்பாக தற்கொலை செய்ய முயற்சி எடுப்பது என்பது அவமானம் அல்ல எல்லா மனிதர்களுமே வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு தடவையாவது தான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறார்கள் எனவே ஒருவேளை எனக்கு இந்த எண்ணம் வருகிறதே நான் ஒருவேளை தப்பான மனிதரோ என்று நீங்கள் உங்களை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மனிதர்களும் உணர்ந்திருக்கிற அதே அனுபவத்தைத்தான் நீங்களும் கடந்து செல்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே போராட்டம் உங்களுக்கு மட்டுமல்ல எல்லா மனிதர்களும் வாழ்க்கையிலே போராடித்தான் வெற்றி பெறுகிறார்கள் அதைத்தான் ஒரு கவிஞர் சொல்லுவார் நான் செருப்பில்லையே என்று கவலைப்பட்டு அழுதேன் அங்கே காலே இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்வார் அதே போல ஒப்பீடு செய்யாதீர்கள் எப்பொழுதும் என்னை விட மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று ஒப்பீடு செய்யாதீர்கள் கடவுள் என்னை எப்படி படைத்திருக்கிறாரோ என்னுடைய ஆற்றல்களோடு திறமைகளோடு நானும் மற்றவர்களைப் போல் நன்றாக இருக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கையில் நாம் வளர வேண்டும் இறுதியாக இந்த தற்கொலை விழிப்புணர்வு என்பது ஒரு சமூக கடமை நாம் உயிர் வாழ்ந்தால் மட்டும் போதாது நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த சமூகத்தில் எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கின்ற பொழுது இந்த தற்கொலை விழிப்புணர்வு என்பது ஒரு சமூக கடமையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொரு மனிதரும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இதற்கான முன்முயற்சிகளை எடுக்க நாம் முன்வர வேண்டும் நம்முடைய திரு அவை இதற்காக என்ன போதனை தருகிறது என்பதையும் தெரிந்து கொண்டால் இன்னும் உதவியாக இருக்கும் மனிதர்கள் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடவுள் தான் படைத்த அனைத்தையும் நல்லது என கண்டார் எனவே கடவுளுடைய பார்வையிலே எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாவதாக மனித படைப்பு என்பது புனிதமானது ஏனென்றால் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளாக தன்னுடைய உயிர் மூச்சை நமக்கு தந்திருக்கிறார் எனவே நம்முடைய மனித படைப்பு என்பது ஒரு புனிதமான படைப்பு என்பதை நாம் உணர வேண்டும் மூன்றாவதாக மனித உயிர் காப்பது என்பது நம்முடைய அடிப்படை உரிமையாக இருக்கிறது கடவுள் என்னை படைத்திருக்கிறார் அவராக என்னை அழைக்கும் வரை நான் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்பது எனது அடிப்படை உரிமையாக இருக்கிறது நான்காவது ஒரு மனிதன் தன்னை வெறுப்பது என்பது கடவுளை வெறுப்பதற்கு சமமாக மாறுகிறது ஏனென்றால் கடவுள்தான் நமக்கு உயிரை தந்திருக்கிறார் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வெறுக்கின்ற பொழுது தன் உயிரை எடுத்துக்கொள்ள விரும்புகின்ற பொழுது அவன் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறான் என்பதை அவை போதிக்கிறது புனித அகஸ்டின் சொல்லுகிறார் தற்கொலை என்பது பாவம் என்று சொல்கிறார் அதே போல இந்தியன் பீனல் கோட் நம்முடைய குற்றவியல் சட்டம் முன்னூற்றி ஒன்பது சொல்கிறது ஒரு மனிதர் தற்கொலை முயற்சி செய்தாலோ அல்லது ஒரு மனிதர் தற்கொலை செய்வதற்கு இன்னொருவர் உதவி செய்தாலோ அது ஒரு ஆண்டு சிறை தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது ஆகவே அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பார்க்கின்றோம் நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு நிறைவாழ்வு பெறும் பொருட்டு நான் உலகிற்கு வந்தேன் என்று இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார் எஸ்ஐ ஆர் நாற்பத்தி மூன்று நான்கிலே பார்க்கின்றோம் நீங்கள் ஒவ்வொருவரும் என் கண்களுக்கு விலையேற பெற்றவர்கள் ஆகவே மாத தொலைக்காட்சி நண்பர்களே வாழ்வது ஒருமுறை இந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் ஒருவேளை நம்முடைய மனதிலே சில தற்கொலை எண்ணங்கள் வந்தால் வாழ்க்கையை இன்னும் வலிமையாக வாழ்வதற்கான ஆற்றலை நாம் தேடிக்கொள்வோம் ஒருவேளை இந்த புரிதல் வந்த பிறகு நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களும் இப்படிப்பட்ட ஒரு உளவியல் சிக்கலிலே இருக்கின்ற பொழுது அதை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து எல்லா உயிர்களையும் பாதுகாத்து கடவுளுடைய அந்த இரையாட்சிக்காக தொடர்ந்து உழைப்போம் அனைவருக்கும் நன்றி